உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள ஆரே தமிழ் மக்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கிய செய்திகள். வணக்கம். மும்பை ஆரே காலனியில் கொரோனாவால் பாதிக்கப்படும் மக்கள் பாருங்க, ஆரே காலனி 11 நம்பர்ல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வியாபாரிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. கொரோனா காயலா பாம்பு எங்க வந்து போச்சு சார், நாங்க எப்படி பழக்க முடியும்? எங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஏறு மரம் விக்கிறானுங்க, 20 ரூபா ஆச்சுன்னா 50 ரூபா விக்கிறோம். அந்த அரிசி வேலை வச்சு கம்மியா குறைச்சி கொடுங்க. சாப்பாட்டுக்கு பசி பட்டுமா கிடக்குறோம், 1 மாசமா 21 நாளா பட்டினி பசிமா கிடக்குறோம். பணக்காரங்க பைசா பேங்க்ல போட்டு வச்சுக்காங்க, அவங்க எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க எப்படி சாப்பிட முடியும்? நாங்க என்ன தொழில் சாப்பிட முடியும்? இந்த பூ 1 மாதம் வித்தாதான் சார் நாங்க சாப்பிட முடியும். எங்களுக்கு வேற பொழப்பு கிடையாது, வீட்டுல கவர்மெண்ட் வேலை கிடையாது. நாங்க வந்து அத்த கூலிக்காரங்க, ஓடுனா 10 ரூபா சம்பாதிப்போம், இல்ல நாங்களும் பட்டினி பசி செத்து மடிஞ்சிருவோம். வணக்கம். என் பேர் புனிதா, நாங்க வந்து ஆரே காலனி 13 இருந்து பேசுறோம். எங்களுக்கு நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப கிராமம், எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. அரசாங்கம் வந்து எங்களை வெளியே போக கூடாதுன்னு சட்டம் போட்டுக்கிறாங்க. சரி, நான் ஒரு ஹேண்டிகேப், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, குடும்பம் இருக்கு, என்னால எந்த பொருளும் வெளியே போய் வாங்கவும் முடியல. அத்தியாவசிய பொருட்கள் எனக்கு எதுவும் காசு கிடையாது. நாங்க வந்து கஞ்சிதான் வச்சு சாப்பிடுறோம். எந்த பொருள் காய்கறிகள் எதுவுமே இங்க வர்றது கிடையாது. எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க தான் வழி சொல்லணும். அது கூடிய சீக்கிரம் இந்த தடைகளை நீக்கணும்னு நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்க வீட்டுக்காரரும் இல்ல, செத்து இத்தனை 10-15 வருஷம் ஆயிடுச்சு. சாப்பாடு கஷ்டப்படுறோம். ஒரு வேலை வச்சு இல்ல, நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன். நான் இது மாதிரி நெஸ்கல்ல சாட் அடிக்கிற வேலை, அத சைனாக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க தான் வந்து செஞ்சாங்க. இது மாரி14ஆம் தேதி வேற லீவ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட். ஆனா வந்து இப்ப ரொம்ப பாதிப்பா இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து இங்க இந்த 13 குறைவுகள் வந்து யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதே கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எல்லாம் ஊழலாம் 40 ரூபா 50 ரூபா தக்காளி காய் எல்லாம் விற்கிறாங்க. இது வந்து அது எங்களால கட்டுப்படி ஆகாது. அடுத்த மாதம் குடும்பம் ஓடுமா ஓடாதுன்னா சந்தேகம்தான். இல்லைன்னு வந்து இலவசமா தர தேவையில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா போதும். கொரோனா வைரஸ் வந்து காயலாவில் சாவறாங்களோ இல்லையோ, இந்த பசும்பட்டினியோட நாங்கள் இந்த விலைவாசியில சாவதான். ஏரியாவில் நம்ம ஏரியாவில் கவுன்சிலர் ரேக்காத்தாய், அந்த ரேக்காத்தாய் ஓட்டு கேட்க வராங்க, திருப்பி வந்து என்ன ஏதுன்னு வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி உள்ள ஏரியாவில அவங்க ஓட்டு மட்டும் கேக்குறாங்க, போய் காலாட்டி உட்காந்து கிடக்குறாங்க. இப்ப நாங்க சாவறோம், எங்களுக்கு என்ன பதில்? ஓட்டு மட்டும் கரெக்டா வந்து என்ன கேக்குறாங்களோ, இத்தனை ஓட்டு தேக்கறிக்க கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு கொடுக்கறோம், அவங்க வந்து எங்களை வந்து பாக்க மாட்டாங்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே. இன்று கொரோனாவே உலகம் பத்தி பேசிட்டு இருக்குது. எங்கள் மக்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க, கொரோனா இது மாதிரி வந்துருச்சு, இதனால எங்க அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது, இது பண்ண முடியும், எங்களால சுதந்திரமா இருந்தா. அது உண்மைதான். இருந்தாலும் இவங்க செஞ்சு இவங்க சொன்னது புள்ள எங்க ஏரியா கஷ்டத்தில் நடந்துறாங்க. நான் உலக நாடுகளை பத்தி சொல்ல வரேன். இல்ல, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு. வீடே இல்லாதவங்க இங்க கூடி போயிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது இன்ன வரைக்கும் தெரியல. 2 நாளைக்கு வந்த நியூஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா, டெல்லியில இருந்து யூபிக்கு சராசரி உணவு கிடைக்காதால அவங்க சொந்த ஊரு காலி பண்ணிட்டு போறாங்க, கூட்ட கூட்டமா போறாங்க. ஆனா கவர்மெண்ட் உத்தரவு போட்டு 2 பேரும் வேற போகக்கூடாதுன்னு. அவங்க அத்தியாவசிக்கு உணவுக்கே தேவையான போது அவங்க தனது சொந்த ஊர் தேடி போய் தானே அவங்க நடந்தே போறாங்க 200 கிலோமீட்டர். இதாச்சும் பரவாயில்ல, இனி கொரோனா வைரஸால சாப்பாடு இல்லாத பல மக்கள் மடிகிறாங்க. ஒரு சோமல் என்ற ஒரு நாட்டுல காலி பஞ்சத்துக்காகவே 2 லட்சம் மக்கள் மறந்தாங்க. அப்பலாம் சோமாலியை பத்தி தெரியல, இனிதான் சோமாலியை பத்தி வெளியில வருது. இந்த ஒரே விஷயத்தால, இந்த கொரோனா என்ற ஒரே வைரஸால நீங்க எவ்வளவு பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்திருப்பாரு. முடிக்க முடியாத பிரச்சனை முடிஞ்சிருக்குது, பல நன்மைகள் நடந்திருக்குது. இருந்தாலும் கெடுதல் தான். இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் புரிய வச்சதுன்னா மனித நேயத்தை காப்பாற்றணும். இல்லையில இது மாதிரி மடிந்துதான் போகணும். நன்றி, வணக்கம். தொலைத்தோமே, நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட, சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம், என்ன கண்ணோடு வெற்றி என்றும்